Welcome friends, welcome to RRL Academy. इन्हीं के नाम पाका पर टॉपिक cube root और values एप्पडी find out पन रहते हैं इन्हीं पाका पर हमें already videos upload पने का 1 to 16 और cube root values वंदे एप्पडी tips and tricks हम लोग वंदे memories पन रहते सोली इन्दा तो first हम पाकला cube root of 9 to 61 ये एप्पडी अलग अलग हम डिन्ना one ओड value वा first एड चुकना one वंदे one cube ओड value मट्टा था one ना so நீங்க 11 ல எல்லாம் பார்க்காதீங்க 1 to 10 ஓட values இருக்க டேர்ம் மட்டும் பாத்துக்கோங்க இந்த 1 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 1 to 10 ல வந்து 1 ல எண்ட் ஆகுற டேர்ம் வந்து 1 மட்டும் தான் இருக்கு so 1 1 எழுதிக்கோங்க next cube root பொறுத்த வரைக்கும் once க்கு next second term ல இருக்க 2 values வந்து அடிச்சிடணும் 2 நம்பர்ஸ் அடிச்சிட்டு இங்க 9 மட்டும் தான் இருக்கு so அந்த 9 வந்து கம்பேர் பண்ணி பாருங்க 9 க்கு nearest term मटन ना पाकने इप्पो 9 before number ना 8 मटन ना रखें 27 cancel रखें so 28 मटन ना रखें 8 और 2 और cube दा वंदे 8 so in the value 2 so answer is 21 square 21 cube और value दा वंदे 9261 second sum पाकला root of 46656 cube இப்போ இந்த சம்ல என்ன பண்ணலாம்னா 66 இருக்குங்களா இப்போ 6 வந்து எந்த டேர்ம்ல இருக்கு பாருங்க 6 1 2 10 ல 6 வந்து 216 தான் இருக்கு சோ 6 ஓட cube தான் 216 2 numbers cancel பண்ணிடுங்க 46 இருக்கு 46 னா 64 இருக்கு 27 இருக்கு சோ கண்டிப்பா 3 ல தான் இருக்குமே 336 cube தான் வந்து 46656 third one 1728 actually 12 ஓட நம்பர் தான் வந்து 1728 இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம்ன்றது பார்க்கலாம் cube 8 1 को 10 உள்ள in between numbers வந்து 8 end ஆகிறது வந்து 2 ஓட terms மட்டும் தான் இங்க 8 end ஆகுது so 2 டேபிள்ல மட்டும் 2 இப்ப 2 terms cancel பண்ணிடுங்க 2 terms cancel பண்ணிட்டு 1 ஓட cube 1 so 12 ஓட ஆன்சர் இப்போ இந்த கியூப் ரூட்ல ஆல்ரெடி கியூப் ரூட் இந்த வேல்யூஸ் ஓட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்ததுல நான் சொல்லிருக்கேன் ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் அது என்ன அப்படினா 1 ஓட வேல்யூ 1 4 க்கு 4 எண்ட் ஆகும் 5 க்கு 5 டேபிள் எண்ட் ஆகும் 6 க்கு 6 9 க்கு 9 11 க்கு அத 1 2 க்கு வராது 4 க்கு 4 5 க்கு 5 6 க்கு 6 இப்போ இங்க 2 8 3 க்கு 7 சேம் 12 க்கு 8 13 க்கு 7 சோ இப்போ இங்க 8 ல எண்ட் ஆகுற நம்பர்ஸா இருந்தா நீங்க வந்து 2 போடணும் 3 க்கு எண்ட் ஆகுற நம்பர்ஸா இருந்தது அப்படினா 7 ஆல்டர்னேட்டிவா போடணும் அதே மாதிரி 7 க்கு 3 வரும் 8 க்கு 2 வரும் points to remember this one இப்போ இங்க பாருங்க 1 எண்ட் ஆகுது சோ நம்ம ஈஸியா போட்டுடலாம் 1 1s ஆர் 1 1 cube ஓட வேல்யூ 1 and இப்போ இங்க 6 cube ஓட வேல்யூ 6 நம்ம ஈஸியா போட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்க 8 எண்ட் ஆகுது சோ 8 எண்ட் ஆகுற இடத்துல மட்டும் நம்ம என்ன போட்டுருக்கோம்னா 2 ன்னு போட்டுருக்கோம் சோ இதுதான் அதுவே இந்த இடத்துல வந்து example இப்ப 7 அப்படினு இருந்ததுனா 12197 அப்படினு இருந்ததுனா நீங்க உடனே என்ன பண்ணனும்னா டேபிள்ஸ் அங்க போய் இந்த एग्जाम டைம்ல எல்லாம் வந்து கண்டிப்பா இது இந்த மாதிரி எழுதி நம்ம போறதுக்கு டைம் கிடைக்காது கரெக்ட்டா 60 minutesல 60 minutesல வந்து நீங்க 100 questions வந்து சால்வ் பண்ணனும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல prelims பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 100 क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணனும் அப்ப வந்து அங்க வந்து டைம் கொடுப்பாங்க இதெல்லாம் எழுதிக்கலாம் நீங்கள் மட்டும் நினைக்க கூடாது கரெக்ட்டா ஆன்சர் பேப்பர் கொடுப்பாங்க ஆன்சர் பேப்பர்ல உங்க ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் நேம் சைன் மட்டும் தான் போட அலோ பண்ணுவாங்க மத்தபடி இந்த மாதிரி நீங்க கியூப்ட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ் நிறைய ஃபிராக்ஷன் டேபிள்ஸ் அதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம் அப்படினு நினைச்சீங்கன்னா சான்ஸே கிடையாது நீங்க போனதும் அந்த क्वेश्चन ஆன்சர் பேப்பர் அத ரஃப் ஷீட் கொடுப்பாங்க சிஸ்டம்ல வந்து உங்களோட டைமிங் ஸ்டார்டட் एग्जाम ஸ்டார்ட் ஆயிடும் தட்ஸ் ஆல் இதுக்கான டைமிங்லாம் கிடையாது 60 मिनट्सல 100 क्वेश्चंस நீங்க சால்வ் பண்ணனும்னா ஒரு சம்மோ நீங்க எவ்வளவு செகண்ட்ல நீங்க வந்து சால்வ் பண்ணா இந்த சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ண முடியும்னு பாத்துக்கோங்க அதெல்லாம் பேசிக் தான் இப்ப நான் சொல்லிட்டு வரேன் இன்னும் நிறையவே இருக்கு சோ இதெல்லாம் வந்து டெய்லி நீங்க வந்து உங்களோட ஹாபிட் டெய்லி இதெல்லாம் பண்ணுவேன்னா கண்டிப்பா எல்லாரும் மிரர் பாப்போம் அதுல இதெல்லாம் தினம மிரர் பக்கத்துல வந்து நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா இத டெய்லி பார்க்க இதோட வேல்யூஸ் நீங்க மறக்கவே மாட்டீங்க சோ இதான் இன்னைக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கியூப் ரூட்டோட ட்ரிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you